தலைநேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே நம்ம 300 எருமை இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இது எந்த ஊரில் இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரிசாவில் இருக்கிற சன்வெளி பிளாக்ல இருக்கிற ஒரு ஊரில் தான் இருக்கிறோம். இதோட அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து மேலே பாப்பப் மாதிரி நான் காமிக்கிறேன். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னெந்த பஃப்லோலாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜமுனா பஃப்லோ வந்து வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து தோசாலின்னுங்கிற ஒரு ப்ரீடை வந்து இவங்க வச்சுருக்காங்க. இது எல்லாமே நாட்டு ப்ரீடு தாங்க இவங்க வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே ஃபுல்லாமே இந்த இடத்துல வந்து 300 மேலே எருமை வச்சு இந்த ஒரு இவங்களோட அந்த ஃபேமிலி வந்து ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எதுவுமே இல்லைங்க. ஃபீடு எதுக்குமே இவங்க வந்து இடமே இல்லை. நம்ம இடம்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடுக்குன்னு நம்ம தனியாக ஒரு இடம் வச்சுருப்போம். நம்ம அதுக்கு ஃபீடு என்னென்ன நம்ம வந்து கான்சன்ட்ரேட்டில் வந்து நம்ம ஃபீடெல்லாம் தரணும், இது எல்லாத்தையும் வந்து நம்ம யோசிப்போம். ஒரு மாட்டுப்பண்ணையாகட்டும் இல்லை அந்த டைரி ஃபார்மிங்னு வந்தாலே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபீடு வந்து நம்ம ரெடி பண்ண பார்ப்போம். ஒரு இடம் நம்மளுக்கு வந்து ஃபீடுக்குனே வேணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த செலவு எதுவுமே இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எதுவுமே செலவு இல்லைங்க, நாங்கள் வந்து இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இவங்க போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புல் தான் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் புல் வச்சு தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இந்த மாடெல்லாம் எவ்வளோ பால் தருதுன்னு பார்த்தீங்கன்னா, 6-8 லிட்டர் வரைக்கும் இந்த எருமைகள்லாம் வந்து பால் தருதுங்க. இவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உங்கள் ஊரில் இப்போ நீங்கள் வாங்கிட்டு போகிற இடத்துல வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபீடு வந்து நல்லா கான்சென்ட்ரேட்டில் பண்ணி தந்தீங்கன்னா, இன்னும் நல்லா வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து 10-12 வரைக்கும் உங்களுக்கு தரக்கும் நல்லா வாய்ப்பு இருக்குதுங்க அப்படின்னாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ எல்லாமே மில்கிங் முடிச்சுட்டு அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் வந்து மில்கிங் எல்லாமே முடிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக அவங்க பண்ணுறாங்க. 300 மேலே வந்து இவங்க வந்து எருமை வச்சுருக்காங்க. இனியும் முன்னாடி வந்து நிறையா இருந்துச்சுன்னாங்க, நிறையானா சேல் ஆகிட்டுருக்கு. ஜமுனா பஃபலோ அந்த மூஞ்சியில் வந்து அந்த வெள்ளையாக இருக்கிறது அந்த பஃபலோ வந்து நிறைய சேல் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த ஜமுனா பஃபலோ வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கனால இவங்க வந்து இன்னும் நல்லா சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி யாராச்சும் விசிட் பண்ணுனாலும் இங்கே வந்து விசிட் பண்ணலாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ட்ரெயின் பிடிச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் இல்லை 3.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க இந்த இடத்துக்கு வரக்கு. அதே நீங்கள் ஃப்ளைட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5-6 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளைட்லேருந்து வந்தீங்கன்னா ஆகுங்க. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஆந்திரா பக்கத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் நீங்கள் வரக்கு நீங்கள் பார்க்கலாங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரேட் எல்லாம் அதிகமாக இருக்கும், இங்கே வந்து ரேட்டு கம்மியாக தான் சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன், எப்படி ஃபீட் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் வெளியில் தான் விடுறதா இருந்தாலும் இந்த 300 எருமையை எங்கே விடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருப்போம், நிறைய பேர் ஆடு வந்து மேய்ச்சிட்டே கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியே மேய்ச்சிட்டே கொண்டு போய் அந்த தண்ணி அந்த கால்வாய் இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி விடும் போது அங்கே இருக்கிற புல் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு திரும்பியும் 9 மணிக்கு கொண்டு போடுறாங்கன்னா அவங்க வந்து 1 மணிக்கு திரும்பி ரிட்டர்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலம் நம்ம முன்னாடி ஏற்கனவே நான் வந்து ஒரிசாலேருந்து ஒரு வீடியோ எடுத்ததில் வந்து எப்படின்னா அவங்க வந்து நெட்டு போட்டு ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் காலம்னால இப்போ எடுத்துட்டாங்க எல்லாமே. திரும்பி குளிர்காலம் எப்போ வருமோ அப்போ திரும்பி அவங்க வந்து அந்த நெட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியும், அவங்க சில பேர் என்ன தான் சில பேர் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீடுக்கு வேண்டி அவங்க வெளியிலேருந்து வாங்குவாங்க. மித்தவங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேய்க்கருக்கு வேண்டி வெளியில் விட்டுருவாங்க, வயலில் மேய்க்கருக்கு விட்டுருவாங்க. அதே மாதிரி தாங்க ஒரிசாவில் இருக்கிற இந்த கிராமத்தில் வந்து ஃபுல்லாமே மேய்க்கருக்கு தாங்க விடுவாங்க. சின்னதாக வச்சுருக்கவங்களாகட்டும் பெருசாக இருக்கு வச்சுருக்கவங்களாகட்டும் நிறைய பேர் மேய்க்கருக்கு தான் விடுவாங்க. இங்கே பெருசாக ஃபார்ம்னு பார்க்குற மாதிரி இந்த நம்ம ஊர்லலாம் ஷெட்டு வச்சு அந்த மாதிரி கட்டுற மாதிரி இங்கே அதிகமாக யாரும் பண்ணலங்க. இங்கே பண்ணுறது எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணியிருப்பாங்க, அதுவும் மேக்ஸிமம் எருமை தான் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமமாக அந்த திக்கான பால் தான் உங்களுக்கு தேவைனால அவங்க நிறைய பேர் எருமை இதுக்கு தான் இது பண்ணுறாங்க. அப்புறம் நான் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, இப்போ வந்து எப்படின்னா 300 எருமை வச்சுருக்கீங்க, இதில் எப்படி நீங்கள் பால் சேல் பண்ணுறீங்க, இத்தனை மாட்டிலேருந்து எப்படி பால் சேல் பண்ணுறீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் வந்து இதை காலகாலமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க வந்து இந்த தொழிலை வந்து ரொம்ப வருஷமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ஆளுங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து
தூர தூரமாக இருக்கிற ஊர்லேயும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பால் சப்ளை பண்ணுறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து வந்து சேல் பண்ணுறாங்க. நான் இப்போ இன்னொன்றும் நான் வந்து கேட்டேங்க, ஏன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் நான் விசாரித்து தாங்க உங்களுக்கு சொல்ல முடியுது. அவங்களே பேச வச்சோன்னா அவங்களோட பாசம் வந்து நிறைய பேருக்கு புரியாது. அதனால் அவங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 மேலே தான் நம்ம வந்து எருமை இருக்குன்னுக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னி ஒரு இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 500 மேலே இருந்துச்சுங்க. இங்கே என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டிசீஸ் வந்துச்சுருந்தாங்க. டிசீஸ் வந்தனால இப்போ பார்த்தீங்கன்னா 500 எருமையிலேருந்து 300 எருமையாக இருக்குதுங்க. இங்கே பக்கத்தில் தாங்க ஃபுல்லாக புதைச்சிருக்காங்க. இவங்களுக்கு அந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே அதிகமாக நாலேஜ் இல்லாதனால, அதுவும் இல்லாமல் வெட்டினரி டாக்டர் அதெல்லாம் அதிகமாக இல்லாதனால இந்த ஒரு ப்ராப்ளம் நடந்துருக்குதுங்க. நம்ம வந்து நம்ம முன்னாடி ஃபுல்லாமே பார்த்துட்டோங்க. இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாமே சொல்ல பார்த்தேங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ 300 எருமை எல்லாமே பார்த்துட்ருக்கனால இவங்க வந்து இப்போ மில்க் வந்து சேல் பண்ணுறதுக்கும் இவங்க போகணுங்க. இப்போ வந்து இவங்க சேல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தூரமாக தான் சேல் பண்ணுறாங்க. அதனால் இப்போ எல்லாருமே போகிறனால அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ நான் சொல்லுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கமெண்ட்டுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு ஏதாச்சும் நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச அவங்க சொன்னதில் ஏதாச்சும் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேங்க. ஏன்னா இந்த மாடு எல்லாமே இப்போ மாடும் வந்து உள்ளே விட்டுட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாமே மேய்க்கிறதுல தான் இவங்க வந்து மேய்ச்சி தான் இவங்க வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எருமையை வந்து இப்போ அதையும் மேய்க்க விட்டுருவாங்க. இப்போ மாடை விட்டுட்டாங்க. இதே மாதிரி தாங்க நிறைய இடத்துலையும் இங்கே நடந்துகிட்ருக்குது. இப்போ இந்த மாடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன்லாம் பார்த்தீங்கன்னா மேய்க்கிற மாதிரி தாங்க பார்த்துட்ருக்காங்க. இது தாங்க இந்த ஒடிசாவில் இருக்கிற இந்த இடத்துலையே இந்த மாதிரி தான் இவங்க வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, நிறைய பேர் வந்து என்ன கேட்பீங்கன்னா, இப்போ நாங்கள் இந்த எருமைகளை வாங்குறதுக்கு எப்படி வர முடியும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. அந்த 300 எருமைகள் இருக்கிற அந்த ஒரிசால் 300 எருமை இருக்கிறத பற்றி நான் போட்டிருந்தேன். அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி நாங்கள் வாங்கலாம் அதெல்லாம் பற்றி கேட்டிருந்தீங்க. அதுதாங்க கொஞ்சம் ப்ராப்ளம். அங்கே போகணுன்னா நீங்கள் வந்து ஸ்டேஷன், இப்போ ரயில்வே ஸ்டேஷனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 3-4 மணி நேரம் ஆகுங்க. அதே நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்கன்னா 5-6 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஆகுங்க. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்றுனா, இப்போ நான் அங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் யாராச்சும் இப்போ 10-15 வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணலாங்க. ஆனால் இப்போ அதையும் என்னால் பண்ண முடியாது. நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் நான் இருக்கிறேன். அதனால் யாருக்காச்சும் ஹெல்ப்னாலும் என்னால் பண்ண முடியாது. அங்கே இருக்கிறவங்கள வச்சும் என்னால் ஹெல்ப் பண்ண சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க கரெக்டாக பண்ணலைனாலும் தப்பு நம்ம மேலே வரும். அதனால் இந்த இதை வந்து வேண்டாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க எடுத்து. நான் இதை போடுறதுக்கு வந்து ரொம்பவே யோசிச்சுட்ருந்தேன். அதுதான் இந்த வீடியோ கடைசியாக நான் சொல்லிட்டேன். அங்கே போகணுன்னா இப்போ யாராச்சும் ரிஸ்க் எடுத்து எங்களால் முடியும், எங்களால் அங்கே வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியும், யாரையாச்சும் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்ட்டுருச்சுன்னா கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நான் அதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி 6 மாதத்துலேருந்து 8 மாதம் இருக்கிறது வந்து அதிகமாக அவங்க தரமாட்டாங்க. அவங்க 1 வருஷத்துக்கு மேலே இருக்கிற கண்ணுக்குட்டிங்களை தான் தராங்க. அதை வந்து அவங்க 15,000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பெரிய 3 வருஷம் எருமையெல்லாம் எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 40-50,000 ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. அங்கே இருக்கிற பசங்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே இருக்கிற ஆளுங்களாம் இது வந்து நீங்கள் இருக்கிறனால இவங்க இப்படி சொல்கிறாங்க, இதே இங்கே ஆளுங்க யாராச்சும் வாங்க வரும்போது அவங்களுக்கு 35,000-40,000 தராங்க, சில பேர்த்துக்கு 30,000 கூட விற்கிறாங்க. இந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது. இப்போ யாராச்சும் புதுசாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏமாத்துறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. இப்போ நானே அங்கே போயிருந்தாலும் எனக்கு வந்து அவங்ககிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணி புரிய வச்சு வாங்கினாலும் அவங்க நம்மளையும் நல்ல ரேட்டுக்கு ஏமாத்துறக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் அங்கே இருக்கிற ஆளுங்க யாராச்சும் தெரிஞ்சு உங்களுக்கு அவங்கள வச்சு உங்களால் வாங்க முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தப்பாக சொல்லியிருப்பேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எருமைங்கெல்லாம் வந்து
ஆறு அந்த ஆறுலேருந்து 8 லிட்டர் வரைக்கும் பால் நான் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே யாராச்சும் ஒருத்தங்க வாங்கிட்டு போய் நல்லா கான்சென்ட்ரேட் ஃபீட்ல அதுக்குன்னு தேவையான கரெக்டான ஃபீடு கொடுத்து பண்ணும் போது அவங்களுக்கு வந்து 10-12 வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். அதுதாங்க நான் தப்பாக சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கும் நான் அது அவங்க தரதும் நான் தப்பாக சொல்லியிருப்பேன். ஒரு ஃப்ளோவில் நான் வந்து பேசியிருப்பேன். ஆனால் அது எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5-8 லிட்டர் வரைக்கும் தருது. 5 லிட்டர்லேருந்து 8 லிட்டர் வரைக்கும் தான் அது தரும். இதே யாராச்சும் கான்சென்ட்ரேட் ஃபீல்டில் இதெல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப மாறாதுங்க, 8-10 லிட்டர் வரைக்குள்ள தான் தரும். இதுதான் அவங்க சொன்னாங்க. நான் ஃப்ளோவில் வரும்போது நான் அப்படியே ஃபுல்லாக சொல்லிட்டேன். அப்புறம் நான் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. அந்த இடத்துல ஒரு நாளைக்கு 1500 லிட்டர் பால் வந்து சப்ளை பண்ணுறாங்க. 1500 லிட்டர் பால் வந்து மொத்தமாக சப்ளை பண்ண மாட்டாங்க. அங்கே நான் ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே மில்க் ப்ராடக்ட்ஸில் தாங்க அவங்க வந்து ரொம்பவே இது. ஒரு ஒரு மில்க் ப்ராடக்ட்டும் இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் வாங்குறீங்கன்னா கூட அதில் ஃபுல்லாமே மில்க் தாங்க, அதில் ஒரு கெமிக்கல் இருக்காது. கெமிக்கல் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்காது. அதனால் எல்லா ப்ராடக்ட்டும் ஃபுல்லாக மில்க் ப்ராடக்டில் வந்து மில்க் ப்ராடக்ட்லேயே தான் செஞ்சுருப்பாங்க, ஒரு கெமிக்கல் இருக்காது. அதனால அங்கே இருக்கிற ஆளுங்க வந்து நல்லாவே சேலும் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் நல்லா இதுவும் கிடைக்குது. எல்லா பாலும் அவங்க சேல் பண்ணாமல் ஒரு ஒரு அங்கே வந்து ஒரு ஒரு பூஜைகளுக்கும் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நெய் இதெல்லாமே தான் அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்க வந்து மில்க் ப்ராடக்ட்லேருந்து ஒரு அளவுக்கு மட்டும் எங்கே விற்கிறாங்களோ அங்கே விற்றுட்டு மித்ததை வந்து நெய்க்கு இதுக்கெல்லாம் மட்டும் அவங்க தயாரிச்சுட்டு ஒரு ஒரு ஸ்வீட் கடையிலையோ இல்லை இந்த மாதிரி இருக்கிற இடத்துலையோ அவங்க வந்து கம்மி ரேட்டுக்கு ஒரு அளவான ரேட்டுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கிற ரேட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அங்கே இன்னொரு பிரச்சனைனால ஏன் வேண்டான்னா அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுங்க. இப்போ நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா எங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆளுங்களை கொண்டு போகிறது அப்படியும் தெரியாதுங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்தே தமிழ்நாட்டிலேருந்தே நீங்கள் கொண்டு போகிறீங்கனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து டோல்கேட்டுக்கு மட்டுமே நீங்கள் வந்து போயிட்டு வரக்கு மட்டுமே நீங்கள் 14,000 ரூபா வரைக்கும் கூட செலவாகுங்க. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதே நீங்கள் வந்து பெரிய வண்டியை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு எப்படி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கார் இங்கேருந்து ஒரிசா போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருதுன்னா கண்டிப்பாக 12,000-14,000 ரூபா கண்டிப்பாக செலவாகுங்க. அது போக நீங்கள் ஆட்கள் கொண்டு வரணும், அந்த வண்டிக்கு சார்ஜஸ் தரணும், அதுக்கப்புறம் அந்த எருமைக்கு என்னென்ன ஃபீடு தரணும் அதுக்கெல்லாமும் நீங்கள் தரணும். ஏதாச்சும் வழியில் ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கும் நம்ம வந்து செலவு இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 50,000 வரைக்கும் கூட செலவாகும். எனக்கு கரெக்டாக சொல்ல தெரிலங்க, 50,000 கம்மியாக கூட ஆகலாம், ஆனால் இன்னும் அதிகமாக கூட ஆகலாங்க. அதனால் 50,000-60,000 கூட உங்களுக்கு வந்துட்டு போகிற செலவு கூட ஆகுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொன்னேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் பற்றி தெரியாதுங்க. நம்ம தான் இது எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நம்ம போகணும். இது ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால தான் யாராச்சும் வாங்கணும்னா கண்டிப்பாக போய் வாங்கலாங்க, இல்லை விசிட் பண்ணணுன்னா அட்ரஸும் தந்திருப்பேன், போய் நீங்கள் விசிட்டும் பண்ணலாம். ஆனால் யாராச்சும் வாங்கணும்னா கண்டிப்பாக உங்களோட இதில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டு இது எல்லாமே கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப நாளாக இருந்துச்சு. எப்படி போடுறது என்ன சொல்கிறது அதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. நிறையா பேர் கேட்டு இருந்தீங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் இதை பற்றி நான் சொல்ல முடிஞ்சுங்க. இன்னியும் நிறைய இடம் இருக்குங்க. இது இது வந்து ஒரு இந்தியாவில் ஒரு சின்ன இடம் தாங்க. இன்னி இதே மாதிரி எத்தனை இடத்துல இன்னியும் நல்ல கம்மி ரேட்டுக்கும் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் வசதியோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு நான் வீடியோ பண்ணும்போது இது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு தேவை நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே எங்களுக்கு போதும். சரிங்க, இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். திரும்பி அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் வீடியோ பெறுகிறேன். நான் சங்கராமன்.